வரங்க நண்பா. ஸோ ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வேணும், ஃப்ரீயாக ப்ரொமோஷன் வேணும், ஹைப் ஏற்றணும் அப்படின்னா, ஸோ அந்த படம் வந்து லியோ கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாலே போதும், அந்த படத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துருவ நட்சத்திரம் படம் வந்து லியோ கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அக்டோபர் 19 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இது ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ட்ரெண்டிங்கில் வந்து துருவ நட்சத்திரம் வந்து என்னென்னு போய் பார்த்தா அந்த மாதிரி லியோ கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு துருவ நட்சத்திரமே. திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படம் வந்து ட்ரெண்டிங் ஆல்ரெடி மே மாதம் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கே அந்த ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபரில் லியோ கூட ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு ரூமர் தான் வந்து கிளப்பி விட்டுருக்குறாங்க. பட் 100% ஷுவராக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறதே கிடையாது. எந்த படத்துக்கும் லியோ கூட சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கட்ஸுங்கிறது கிடையாது, அதுதான் வந்து உண்மை. வேணா பாருங்கள், லியோ வந்து 100% வந்து சோலோ ரிலீஸ் தான் வந்து வரும். மேபி வேறு ஏதாவது ஒரு சின்ன படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லியோ டிக்கெட் கிடைக்காதவங்க வந்து பார்க்குறதுக்காக நமக்கு ஒரு 100 தியேட்டர் 150 தியேட்டர் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, இன்னொரு பெரிய ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா லியோ கூட கண்டிப்பாக வந்து கிளாஸ் விடவே மாட்டாங்க, அது 100% ஷுவராக நமக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இப்படி ஒரு ரூமரை வந்து கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ எனிவே இது நடக்க போகிறது இல்லை, அது வந்து 100% கன்ஃபார்ம் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸில் வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலையா படம் பகவத் கேசரி பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது, அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 20 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர் டைகர் நாகேஸ்வர் ராவ்னு சொல்லிட்டு நம்ம ரவிதேஜா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பொங்கலுக்கு நடந்தது. ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வாரிசு கூட சேர்ந்து ஒரு படம் சிரஞ்சீவி சார் படம் வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு. நம்ம பாலையா படம் பார்த்தீங்கன்னா அதே நாள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பிளான் பண்ணிடுறாங்க. அண்ட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கன்னடா படம் நம்ம சிவராஜ்குமார் சார் நம்ம ஜெயிலர் சிவானா நடித்த படம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அக்டோபர் 19 தசராக்கு வந்து பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சவுத்தில் கர்நாடகா அண்ட் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக எந்த படம் வந்தாலும் சரி அன்டவுட்லி வந்து லியோ தான் வந்து அங்கே மாஸ் பண்ண போகுது, டவுட்டே கிடையாது. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃப்ரீ பப்ளிசிட்டி ஃப்ரீ ப்ரொமோஷன் வேணும்னா உங்கள் படத்தை கொண்டு வந்து லியோ கூட ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிளப்பி விடுங்க போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் படத்துக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் பண்ணாலே வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டிங்கிறது கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம லியோ படத்துக்காக அனிருத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17க்கு மேலே பிஜிஎம் ட்ராக்ஸ் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து 2-3 நாளாக சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி அனிருத் பார்த்திங்கன்னா 17 BGMக்கு மேலே வந்து இந்த லியோ படத்துக்காக போட்டிருக்காரு. ஸோ 17மே பார்த்திங்கன்னா வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாமே போட்டிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம், அந்த படத்துக்கு நிறையா டைட்டில் ட்ராக்கு தீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்திங்கன்னா 17 ட்ராக் பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ்டியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்போ நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அனிருத்துங்கிறவர் கடைசி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதை எந்த அளவுக்கு வந்து பெட்டர் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். கடைசி ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைனல் அவுட்டே வந்து கொடுப்பாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து மெருகேற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக முடியவே இல்லை, போயிட்டுருக்கு அப்படி அவ்வளோதானே தவிர மற்றபடி அதுக்குள்ளே பிஜிஎம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். போட்டிருப்பார், ஸோ போட்டிருப்பார், அது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி அது 17 தான் அப்படிங்கிற கவுண்ட்டெல்லாம் வந்து இப்போ யாருமே சொல்ல முடியாது, அவருக்கே தெரியாது இன்னும் எவ்வளோ போகும்னு. லோக்கியும் பார்த்திங்கன்னா வந்து அவர் நிறையா வேலை வாங்குவார். ஆல்ரெடி விக்ரம்லேயே பார்த்திங்கன்னா அத்தனை ட்ராக்கு ஓஎஸ்டியில் இருந்தது. ஸோ இதில் அதை விட அதிகமாக தான் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ 17ங்கிறது வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எக்ஸாக்டான கவுண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் கண்டிப்பாக அவ்வளோ பிஜிஎம் ட்ராக் பார்த்திங்கன்னா லியோவில் இருக்கும். நம்ம அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த வருஷம் எத்தனையோ படங்கள் வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு. ஜெயிலர் ரிலீஸ் ஆகிடுச்சு, அடுத்து ஜவான் வரப்போகுது, ஆனால் அடுத்து லியோவும் வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் அவர் பண்ண பிஜிஎம்லேயே பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மித்த படங்கள் எல்லாத்தையும் விட லியோ வந்து டாப்பில் இருக்கும். அது வந்து நம்ம அனிருத் தளபதிக்கு பிஜிஎம் போடுறாரு அப்படின்னா அவர் பேர் அனிருத் கிடையாது, அனில் ருத்து அப்படி தான் வந்து ஒவ்வொரு படமாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்து லியோலையும் வந்து நடக்கிறதா போதும். அதுக்கான சின்ன சின்ன சாம்பிள் கூட வர கேரக்டர்ஸ், கூட நடிக்கிற வில்லன் கேரக்டர்ஸ்க்கே பார்த்திங்கன்னா அப்படி மிரட்டி விட்ருக்காரு. அப்போ ஹீரோ கேரக்டருக்கு எப்படி போட்டிருப்பார் பிஜிஎம் நினச்சி பாருங்கள். ஸோ அது வரும், நம்ம கூட சொல்லியிருப்போம் கிளிம்ஸ் தளபதிக்கு வருது அப்படிங்கிற சொல்லியிருப்போம். ஸோ அது வரும், ஸோ அது வரப்போ வந்து தெரியும். அதுக்கப்புறம் டீசராக ட்ரெய்லரானு தெரியல. ஸோ அது நம்ம தெரிய வந்தது அப்படின்னா அதை நம்ம அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சாங் வேறு இருக்குது,
ஸோ இத்தனை அப்டேட் வந்து லீவில் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றா வரட்டும், எல்லாமே நம்ம கேட்க தான் போகிறோம், பார்க்க தான் போகிறோம். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா லியோ படம் அனிருத் பண்ண படங்கள்லேயே வந்து த பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வரும் இல்லையா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்கிறது வீடியோ படம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ முடிச்சுக்கிறேன், நம்ம நாளைக்கு எடுத்து இன்னொரு சிங்கப்படம். டேக் கேர்.